அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் எந்த விசாலமானது அல்லாஹ்வுடைய ஹிசானா எந்த விசாலமானது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யா இபாதி என்னுடைய அடியார்களே லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் அல்லா சொல்கிறான் என்னுடைய அடியார்களே உலகத்தில் முதல் மனிதர் ஆதம் அலைசலாம் அவர்கள் தொடக்கம் தியாமத்து வரைக்கும் வருகின்ற எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து எல்லா ஜின்களும் ஒன்று சேர்ந்து ஒரு உள்ளமாக இருந்து எல்லாரும் நல்லவங்க இருந்து எல்லாரும் நல்லமல் அப்படி பண்ணினா கூட சொல்றான் ஏண்ட ஆட்சி அதிகாரத்தில் அது எதையுமே கூட்டாது நாங்கள் உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே இறையச்சம் உள்ள மனிதனைப் போல இவாதத்தை செய்கிறோம் இதனால் அல்லாஹுக்கு ஏதாவது லாபமா அல்லாஹ் சொல்கிறேன் என் ஆட்சி அதிகாரத்தில் கடுகளவும் என்ன செய்யாது கூடாதுன்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இந்த உலகத்துல வந்த எல்லா மனிதர்களும் எல்லா ஜின்களும் அல அஃப்ஜர்ய கல்வி ரஜுலின் வாஹிதீன் ஒரு கெட்ட

வல்லுன் மனிதர்களின் மீது எந்த தேவை மற்றவன் இதை விளங்கினாத்தாங்க நல்லவனா வாழலாம் இத விளங்கினாத்தா ஏன் இல்லா நாங்கள் என்ன செய்வோம் நினைச்ச மாதிரி வாழ ஆரம்பிப்போம் ஏண்ட ரப்புக்கு நான் நல்லவனா இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை அதனால லாபம் வரப்போறதில்லை நான் கெட்டவராகிறதால் நஷ்டம் வரப்போறதும் இல்லை நான் நல்லவனாக இருந்தா எனக்கு தான் நான் தொழுதா எனக்கு தான் இதை விளங்கினால் படைத்தவன் ரப்புக்கு என்னால நன்மை இல்லை அந்த படைத்தவன் ரப்பால தான் எனக்கு நலவிருக்கிறது என்றதை விளங்கி அந்த ரப்பை நோக்கி நகரலாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது பாருங்கள் கடைசியாக அல்லாவுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு செய்தியை பாருங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் யா ஐ பாதி அல்லா சொல்றான் என்னுடைய அடியார்களே இந்த உலகத்துள்ள எல்லா மனிதர்களும் எல்லா ஜிங்களும் ஒன்று கூடி பெரிய ஒரு மைதானத்துல கூடி ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களுடைய தேவையை கேட்கிறார்கள் அல்ல என்ன பண்றான் தேவையையும் எல்லாருக்கும் கொடுக்கிறான் அப்படி கொடுத்தாலும் கடல் கடல் தண்ணீர் ஒரு ஊசி அப்படி தாட்டி எடுத்தால் அந்த ஊசில குறையும் பாருங்க தண்ணி அந்த அளவுக்கு கூட படைத்தவன் ரப்புடைய ஹிசானால எதுவுமே என்று படைத்தவன் ரப்பு அல்லா சொல்கிறான்ண்டா அந்த அல்லாவுடைய ஹிசானா விசாலமானது எங்கட ரப்பு அந்த அளவு விசாலமானவன் அந்த அளவு மகத்தானவன் என்பதை புரிந்து கொண்டு இபாதத்துக்களின் மூலம் நல்ல காரியங்களின் மூலம் அந்த ரப்பை நெருங்க வேண்டும் இல்லை என்றால் என்ன நடக்கும் இதை சொல்லி முடிச்சுக்கொள்றேன் யா இபாதி என்னுடைய அடியார்களே நீங்க நீங்க செய்யற அமல்கள் உங்களுக்காக உங்களுக்காக நான் 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 சேமிச்சு சேமிச்சு வைப்பேன் வைப்பேன் செய்கிற ஒவ்வொரு அமலையும் சேமித்து சும்மா மறுமை வச்சு உங்களுக்கு அதை பகிர்ந்தளிப்பேன் யாருக்கு மறுமை நாளையில நன்மைகளாக கிடைக்குமோ அவர் அல்லாஹுவை புகழட்டும் வமன் யாருக்கு அல்லா தாரது நல்லதாக இல்லையோ கெட்டதாக அமைந்து விடுகிறதோ பாவமாக அமைந்து விடுகிறதோ அவர் தன்னையே பழித்து கொள்ளட்டும் உண்டு அல்லா சொன்னதாக ரசூலுதா சொன்னார்கள் அன்பாண்டவர்களே புரிஞ்சிக்கங்க படைச்சவன் ரப்புடைய மகத்துவத்தை நானும் நீங்களும் ஒரு சுபஹான் அல்லா சொன்னாலும் ஒரு அணுவளவு நல்லது செய்தாலும் படச்சவன் பிரபு அதை மறுமை நாளையில காட்டுவான் அதை நாங்கள் பார்க்க போறோம் ரத்தின் அண்ணு அளவு கெட்டது செய்திருந்தாலும் அதையும் அல்லாஹ் காட்டுவான் மருமையில பார்க்கத்தான் போறோம் என்று படைத்தவன் ரப்புடைய மகத்துவத்தை சரியாக புரிந்து அந்த ரப்பு கணக்கு காட்டுவான் என்பதை விளங்கி கொண்டு அந்த ரப்புக்காக நல்ல காரியங்களை முடிந்து அளவு செய்வோம் பாவமான மோசமான காரியங்களை விட்டொதுங்குவோம் அதனூடாக அல்லாஹுவின் மகத்துவத்தை விளங்கி அந்த ரப்புக்கு நெருக்கமான நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்க நீங்களும் முயற்சி செய்வோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும் வாஹிருத வானா அனில் அஹமதுல்லாஹி இல்லாஹே ரப்பில் ஆலமி